முதல் படைப்பே பல விருதுகளும் பல விமர்சனங்களோடும் தமிழ் சினிமாவுக்குள் கைப்பிடித்து அழைத்து வந்த ஞான சிறுக்கு படத்தின் இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்களை இப்போது பேசுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து எல்லாருக்குமே வந்து மனமாற நன்றி. என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நாலரை வருட உழைப்பு, பசங்களோட வந்து கூட்டு முயற்சி தான். அதுக்கு ஓவியர் வீரசந்தானம் தான் வந்து உயிர் கொடுத்தார். நிறைய வந்து பேச விரும்பல, நேரம் குறைவா இருக்கு அப்படின்றதுக்காக. ஒரே ஒரு சொல்லணும் அப்படின்னா, ஓவியர் வீரசந்தானம் வந்து இறக்கல, நம்மளை விட்டு மறையல. ஒரு மனிதனோட புறம் தான் வந்து மறையுது, அவனோட செயல் வந்து அவன் செயல்பட்டிருந்தான் அப்படின்னா அந்த செயலால வந்து திருப்பி 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 அவன் அந்த சமூகத்துக்கூடையும் எதிர்காலத்துக்கூடையும் வந்து தொடர்பு படுத்திட்டே இருக்கான், அவன் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கான். ஓவியர் வீரசந்தானமும் வந்து அப்படிதான், ஞான சிறகு மூலியமா ஓவியர் வீரசந்தானம் வந்து திரும்பி பிறந்து வருவார். புதுசா வந்து ஓவியர் வீரசந்தானத்தை வந்து பார்க்கலாம். ஓவியர் வீரசந்தானம் வந்து அதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னு வந்து தேடப்படுவார். அப்புறமா தான் வந்து தமிழ் சமூகம் வந்து ரொம்ப வெக்கப்படும் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைய தெரிஞ்சிக்காமலே நம்ம இருந்திருக்கோம், நம்ம யார் அப்படின்ற கேள்விக்குறி இருக்கும். ஓவியர் வீரசந்தானம் மாதிரி உண்மையான உழைத்த, இப்போ நம்ம கூட சமகாலத்துல வாழ்ற ஆயிரக்கணக்கான உண்மையான போராளிகளும் சமூக செயல்பாட்டாளர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு அடையாளம் தெரியறாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே நான் விட்டுறேன். அப்புறம் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து படத்தை பார்த்துட்டு இது வந்து ரொம்ப கமர்ஷியல் படம், இதுல ஏன் வந்து ஒரு ரஜினியும் இல்லை கமலையும் நடிக்க வைக்கல அப்படின்னு வந்து கேட்டாங்க. முதல் படத்துல வந்து அந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு தான் அவ்வளவு போராட்டம். வெறும் தரணியா போய் எங்கேயும் வந்து என்னால நின்றுக்க முடியாது. இந்த இந்த படைப்புக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு அடையாளம் வந்து உருவாகுது. இன்னொன்று சொல்ல வரணும் அப்படின்னா, ரஜினியோட கமலோட ஓவியர் வீரசந்தானம் வந்து உயர்ந்தவர் எல்லா விஷயத்துலையுமே. எல்லாத்துலயுமே நான் சொல்றேன், ஒரு மனிதனா, ஒரு செயல்பாட்டாளரா, ஒரு கலைஞனா, ஓப்பனாவே நான் வந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் ஓவியர் வீரசந்தானம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து குறிப்பிட்டாங்க, இந்த படம் வந்து ஸ்மால் பட்ஜெட் படம், சிறிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த படம் வந்து ரொம்ப நேர்த்தியான, தகுதியான, செறிவான படம். அது எப்படி அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட மதிப்புக்குள்ளதான் அது இருக்கணும், அப்பதான் அது வந்து சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு 10 ரூபாய் ஒரு சாக்லேட் இருக்கு அப்படின்னா, அந்த சாக்லேட் வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அது வந்து பெரிய படம்னு வந்து சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஞானச்சேருக்கு வந்து 10 ரூபாய்க்கான சாக்லேட் நாங்கள் வந்து 10 ரூபாய் செலவு பண்ணி எடுத்திருக்கோம், அது வந்து சரியான படம், அதுக்கு மேலே வந்து செலவு பண்ணல, அது ரொம்ப தகுதி. அதனால தான் அது வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து போய் நிற்கிது. இல்லை அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, இல்லைன்னா மேக்கிங் நல்லா இருக்குன்னா இன்டர்நேஷ்னலில் வந்து அதில் போட்டி போடவே முடியாது. அதுவும் 1 நாடு 2 நாடு இல்லை, 40 நாட்டில் வந்து சிறந்த படமாக தேர்வாயிருக்கு. அப்பயே வந்து அது வந்து எவ்வளோ சரியான படம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஞானசேருக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் இல்லை, நான் என் மக்களுக்காக தான் படம் எடுத்தேன். வெள்ளைக்காரனுக்காக படம் எடுக்கல, ஒரு கருப்பனுக்காக படம் எடுக்கல, நான் என் மக்களுக்காக எடுத்தேன், மண்ணுக்காக எடுத்தேன். ஆனா நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கே எனக்கு அவ்வளவு போராட்டம். நான் வெளிநாட்டு காமிச்சு அந்த படத்தோட தகுதியை வந்து உயர்த்த வேண்டிய நிலைமை, அவன் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள வர மாதிரி தான் இங்க ஒரு அட்டென்ஷனே கிடைக்குது. அப்போ நம்மளோட பார்வை, கலை பார்வை வந்து எப்படி இருக்கு அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஞானச்சருக்கு படம் வெளியே வந்துருச்சு கிட்டத்தட்ட, அது அவ்வளோதான், அடுத்த மாதம் வந்து வெளியே வந்துடும். அந்த படத்தை பார்த்துட்டு யாருமே வந்து அப்படியே கடந்து போயிட முடியாது. ஒரு 10 விட 11 அப்படின்னு அந்த படம் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதலையும் விமர்சனத்தையும் என்ன சொல்றது, மிக பெருசாக ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து நான் சொல்லிக்கிறேன். படம் பார்த்துட்டோன்னே உங்களுக்கே வந்து தெரியும். படத்துக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இது வந்து இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது. இது வெளியிடுற செல்வராமும் வந்து ஒரு இளைஞர் தான். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து நன்றி. குறிப்பாக நான் நன்றி சொல்றது வந்து பச்சைமுத்து ஓவியருக்கு வந்து நன்றி சொல்றேன். அவர் வந்து இல்லை அப்படின்னா இந்த மேடை வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்காரு. அதே மாதிரி என்னோட பிஆர்ஓ ஜான் அவருக்கும் வந்து நான் நன்றி சொல்கிறேன். இதுவரை வேலை பார்த்தவங்க யாருமே வந்து பொருளாதாரத்தை வந்து பெருசாக மையப்படுத்தி வேலை பார்க்கவே இல்லை. ஜான் மோதக்கொண்டு, பச்சைமுத்து மோதக்கொண்டு ஒரு அன்பாலே தான் வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பொருளாதாரத்தால்
உருவாகல. இவ்வளோ பெரிய படமா இது வந்து அன்பாலையும் நட்பாலையும் உறவாலையும் தான் உருவாகிருக்கு. இந்த படத்துல வேலை பார்த்த ஒருத்தர் கூட வந்து சம்பளமே வாங்கிக்கல. அதுதான் வந்து ரொம்ப ஓவியர் வீரசந்தானத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இந்த படம் வந்து நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு காலகட்டத்தில் வந்து பொருளாதார நெருக்கடி வந்து பயங்கரமா இருந்தது. அந்த அது வந்து நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஓவியர்கிட்ட, ஆனா அது எப்படியோ தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு, ஏன் என்ன ப்ரொடக்ஷன் காசு இல்லையா என்ன அப்படின்னாரு. நான் அமைதியாக தான் நின்னேன். அப்புறம் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், எனக்குன்னு ஒரு சம்பளம் கொடுக்க வச்சிருப்பல்ல, அது எனக்கு கொடுக்காத, நீ படத்தில் போடு, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அதுதான் அதுதான் ஓவியர் வீர சொன்னார். அதுதான் அந்த கலைஞனுக்கும் கூத்தாடிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணுது. ஓவியர் வீரசந்தானம் வந்து ஒரு மகா கலைஞன். அவர் ஞானசருக்கு கொண்டாடுங்க, கண்டிப்பாக எழுதுங்க. அதே மாதிரி என்னை பொறுத்தவரை எந்த படைப்பையும் வந்து ஓட்டிடலாம் முடியாது, எழுதுறதுனாலேயோ பேசுறதுனாலேயோ. ஒரு சிறந்த படைப்பு தகுதியாக இருந்துச்சுன்னா அந்த படைப்பை அதை தக்க வச்சுக்கும், ஞானசருக்கு வந்து அதையே தக்க வச்சுக்கும். அதுக்கான அடையாளம் தோண்டி நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க. நன்றி.